ஹாய், இன்றைக்கி உங்கள் சாம் காக்கா யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடிய பிளேஸ் என்ன பிளேஸ்னால், மினி கோவா என்று சொல்லக்கூடிய கோவளம் பீச்சுக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம். கேரளாவுடைய மெயின் கேபிட்டல் சிட்டின்னு சொல்லக்கூடிய திருவனந்தபுரத்தில் தாங்க அந்த பீச் இருக்குது. திருவனந்தபுரத்தில் ரயில்வே ஸ்டேஷனும் பஸ் ஸ்டாண்டும் பக்கத்துல தான் இருக்குது. அங்கேருந்து ஒரு 13 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அந்த கோவளம் பீச் இருக்குது. கேரளா கவர்மெண்ட்டு பஸ் வசதியும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. பஸ்ஸிலேயே வர முடியாத மக்கள் ஆட்டோலையோ டாக்ஸிலேயோ வர விருப்பப்பட்டீங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் டாக்ஸி கவுண்டர் ஒன்று இருக்கும். நீங்கள் அங்கே போய் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா அவங்களே உங்களுக்கு எந்த வண்டியில் போகணும், எவ்வளோ அமௌண்ட்டு எல்லாத்தையும் கவர்மெண்ட்டே உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி இந்த வண்டியில் போங்க சொல்லி பாதுகாப்பான முறையில் நீங்கள் பீச்சில் வந்து இறங்கிடலாங்க. கோவளத்தில் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு நிறைய பிளேஸ் இருக்குங்க. அது மட்டும் இல்லை, அதிகமாக ஃபாரினர்ஸ் வரக்கூடிய இடமும் இந்த கோவளம் தான். அதனால தான் இதுக்கு மினி கோவா என்று பேர் வந்துச்சுங்க. நம்ம வந்திருக்க இடம் வந்து ஃபாரினர்ஸ் வந்து குளிக்கக்கூடிய இடம் இல்லை. நீங்கள் கோவளத்துக்குள்ளே வரும்போது அந்த மெயின் ரோட்லேயே நீங்கள் வந்தீங்கன்னா லாஸ்ட் எண்டு இந்த பீச்சு தான். அங்கே ஒரு பள்ளி இருக்கும், அங்கே நீங்கள் வண்டியை கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு இந்த பீச்சுக்கு உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் வந்து டைம் பாஸ் பண்ணலாம். குளிக்கிறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை நீங்கள் போய் குளிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் குளிச்சிங்கன்னா அங்கே ரெண்டு இருப்பாங்க, அவங்கள விசில் அடித்து கூப்பிட்ருவாங்க. ஏன்னா மக்கள் யாருக்கும் எந்த பாதிப்பு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்டால் நியமிக்கப்பட்ட ஒவ்வொரு இடத்துலையும் இருப்பாங்க. மெயினாக நீங்கள் பார்த்துட்டு இருக்க பாருங்கள் அந்த போட், அதாவது ஸ்பீடு போட், இங்கே அது ட்ராவல் பண்ணலாம். நீங்கள் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஸ்பீடு போட் ஸ்டார்டிங் எண்டு தூரம் எவ்வளோ அப்படின்ட்டு. சொல்ல போனால் டைம் கம்மி தான். இதில் 4 பேர் ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் சார்ஜ் வாங்குறாங்க தெரியுமா? 1000 ரூபா வாங்குறாங்க. அது மட்டும் இல்லை, கோவளத்தில் நிறைய இடங்களில் அமௌண்ட் அதிகமாகவே சொல்லுவாங்க. நீங்கள் அந்த சொன்ன அமௌண்ட்டை கொடுத்துட்றாங்க, குறைச்சே அவங்கள்ட்ட ரேட்டு பேசி நீங்கள் எங்கேனாலும் போங்க. அதே மாதிரி இன்னும் 2 பீச் இருக்குங்க, மெயினான பீச்சு. ஃபாரினர்ஸ் வந்து சன் பாத் இருக்கக்கூடிய இடம்லாம் அங்கே தான் இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா, இந்த இடத்துலேருந்து நீங்கள் அப்படி மேலே போகும்போது ஒரு பஸ் ஸ்டாண்டு வரும், அதுக்கு பக்கத்தில் ஒரு ரோடு, அதாவது இங்கேருந்து போகும்போது ரைட் சைடில் வரும், அங்கேருந்து வரும்போது லெஃப்ட் சைடில். அந்த ரோடு கீழே இறக்கமாக போகும். நீங்கள் அங்கே போனவுடனே ரைட் சைடில் ஒரு பீச் வரும், லெஃப்ட் சைடில் ஒரு பீச் வரும். நீங்கள் அங்கேயும் கார் பார்க்கிங் வசதி எல்லாமே இருக்குது. நீங்கள் அங்கே போனீங்கன்னா அங்கேயும் போட் ட்ராவலிங் இருக்குது. சன் பாத் நீங்கள் எடுத்துகிறா இருந்தாலும் நீங்களும் எடுத்துக்கலாம். 1 மணி நேரத்துக்கு 100 ரூபா. அதிக மக்கள் வந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு கூட ஆகும், 200, 300, 300 ஆகும். ஆனால் மேக்ஸிமம் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. ஃபாரினர்ஸ் தான் சன் பாத் அதிகமாக எடுப்பாங்க. கோவளத்துக்கு நீங்கள் முடிஞ்சாச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள், வாங்க. வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அமுக்குங்க.